க்கு செல்லுகிறோம் ஆன்மீக அந்த உரையை நமக்கு வழங்க இருப்பவர்கள் கோவையிலே இருந்து வந்திருக்கிறார்கள் எல்லோருடைய விருப்பம் அடிக்கடி அவர்கள் வர வேண்டும் என்பதாகும் அந்த அடிப்படையில் அவரை இந்த ஆண்டு அழைத்திருக்கிறோம் முதலிலே அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மரபு கருதி அவர் மரபின் மைந்தன் ஒரு மரபு கருதி சில வார்த்தைகள் கலைமாமணி மரபின் மைந்தன் மாமுத்தையா அவர்கள் கோவையில் நமது நம்பிக்கை என்னும் சுயமுன்னேற்ற முன்னேற்ற மாத இதழ் ரசனை என்னும் இலக்கிய இதழ் ஆகியவற்றின் ஆசிரியர் ஆண்டுக்கு ஒரு முறை வெற்றிவாசல் என்னும் பெரிய நாடு தழுவிய கருத்தரங்கை நடத்தி சாதனையாளர்கள் பலருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கின்றார் சமயத்தமிழ் சுய முன்னேற்ற சிந்தனைகள் சமகால இலக்கியம் ஆகிய துறைகளில் ஆளுமை மிக்க சிந்தனையாளர் தன் அருமையான தன்னம்பிக்கை சொற்பொழிவுகள் மூலம் பல கல்லூரிகள் தொழிற்சாலைகள் பயனரும் வண்ணம் தொண்டு செய்கிறார் அருள்நெறி தமிழில் ஆழங்கால் பட்டவர் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா வாழ்க்கை என்ன வாழ்ந்து பார்க்கலாம் எனக்கே சிரிப்பு வரும் சில சமயத்தில் நீங்கள் வெல்வது நிச்சயம் நம்பிக்கை வளையத்தில் நம் பெண்கள் வாழ்வில் வெல்ல நூறு வழிகள் நினைத்தது போலவே வெற்றி இப்படியெல்லாம் சுய முன்னேற்றத்திற்கான வழியை கூறும் பல நூல்களை படைத்திருக்கிறார் வரவின் மைந்தர் அவர்கள் திருஞான சம்பந்தர் தென்கயிலாயம் வெள்ளியங்கிரி போன்ற தலைப்பில் ஆன்மீக கருத்துக்கள் கொண்ட நூல்கள் சில இவரது படைப்புகள் கோவை சத்குரு ஜகி வாசுதேவ் சுவாமிகள் அவர்களின் பரமசீடர் அவருக்கு மிகவும் நெருக்கமானவர் அவருடைய அரிய நூல்களான ஞானியின் சந்நிதியில் சத்குரு ஞானத்தின் பிரம்மாண்டம் மனித சக்தி மகத்தான சக்தி அமைதி உன் பிறப்புரிமை என அவைகளையெல்லாம் தமிழிலே தலைப்பு தந்து மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள் குருநாதனின் வாழ்க்கை வரலாற்றையும் உயிரேனும் பூமலரும் என்ற தலைப்பில் வெளியிட்டிருக்கிறார் வேலினியின் வேலின் வெளிச்சத்தில் கொஞ்சம் பொய்கள் நிறைய உண்மைகள் வெற்றி வேட்டை நீயே சொல் குருநாதா என்ற தலைப்பில் சில கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன சைவ குடும்பத்தில் பிறந்த நமது இன்றைய பேச்சாளர் மரவீன் மைந்தனவர்கள் திருக்கடவூர் அருள்மிகு அபிராமி அம்ப அம்மன் ஆலயத்தின் பரம்பரை அறங்காவலர் குடும்பத்தை சார்ந்தவர் கல்வி செல்வம் துணிவு பெற வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நிகழ வாழ்வின் அடிப்படைகள் பெருக பொருத்தமான விருப்பமான அமைய தெய்வம்சமான பிள்ளைகள் பிறக்க பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர அரசாங்க செல்வாக்கு பெருக இறை தரிசனம் பெற என்பன போன்ற தவிர்க்க முடியாத தேவைகள் இருக்கும் நம்மில் பலருக்கு படிக்க வேண்டிய அருளும் பொருளும் தரும் திருப்பதிகங்கள் என்ற நூல் அருமையான நூல் மே இருபது பத்தில் வெளிவந்திருக்கிறது பத்து பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையான விளக்கத்தோடு அவைகள் வந்திருக்கின்றன சிறந்த சொற்பொழிவாளர் பொதுகி மக்கள் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் அடிக்கடி இவரை நாம் கண்டு இன்புறலாம் கருத்தரங்கங்கள் நேர்காணல்கள் உரையரங்குகள் என பலவற்றில் ஓய்வின்றி கலந்து கொள்பவர் ஆண்டுதோறும் தவறாது நான் முன்பு சொல்லுவது போல பல அலுவல்கிடையே நம் அழைப்பை ஏற்று நம் பன்னீர் திரு விழா விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் இந்த ஆண்டும் நம்முடைய கோரிக்கையை ஏற்று வருகை தந்து சிறப்பிக்கின்றார்கள் அவர்களை மூன்று அமைப்புகளின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் உரையை தந்து எங்களை மகிழுக்குமாறு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் அவருக்கு மரியாதை செய்கிறார் எங்கள் சுவாமிநாதன் அவர்கள் திருச்சிற்றம்பலம் மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எழுதல் முற்றுர கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இற தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி என்னான் சேவலும் மயிலும் போற்றி வேல் போற்றி போற்றி தனம் தரும் கல்வி தரும் உருநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களை காதலாகிக்க சிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நம சிவாயவே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே திருச்சிற்றம்பலம் வேதாகம்ம தெய்வ கிருஷ்ணகான சபா அமைப்பும் நம்முடைய தியாகபிரம்மா கானசபா அமைப்பும் அது பழைய ஞாபகம் முற்பிறவி ஞாபகம் மாதிரி எஸ்பிஎஸ்கேசி அறக்கட்டளையும் இணைந்து நடத்துகிற பன்னிரு திருமுறை இசை விழாவிலே பதினைந்தாம் ஆண்டு பெருவிழா பெருமங்கலத்தில் கலந்து கொண்டு கணபதி சிவம் என்கிற தலைப்பில் சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த நல்ல வாய்ப்புக்காக திருவருளையும் குருவருளையும் வணங்கி நம்முடைய ஐயா சாமிநாதன் அவர்கள் நம்முடைய பெரும்பான் நம்பி கோடிலிங்கம் ஐயா அவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சிவநேயச் செல்வர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் உரியன ஆக வேண்டும் என்னுடைய அழைப்பினை ஏற்று ஒரு நல்ல சைவ குடும்பத்திலே பிறந்து இன்று திரைப்படத்துறையிலேயும் நவீன இலக்கியத்துறையிலேயும் சிறந்து விளங்குகிற எழுத்தாளர் சுகா அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பின்னால் தான் இருக்கார் அவர் அங்கே தான் இருக்கார் ஒருத்தர் பேரை சொன்னால் எல்லாரும் தேடுவார்கள் ஆனால் தேடின அவசியம் இல்லை எல்லாருமே முகமூடி போட்டிருக்கிறதுனால யாரையும் யாருக்கும் தெரிய போகிறதில்லை முகமூடி முகத்துக்கு இருக்கலாம் அகத்துக்கு இருக்கக்கூடாது அகத்தை மூடக்கூடிய திரைகள் ஆணவம் கண்மமலம் மாயை இந்த திரைகளை அகற்ற வேண்டும் என்றுதான் நாம் வழிபாட்டிலே ஈடுபடுகிறோம் ஒரு செயலை செய்யத் தொடங்குகிற போது அதன் விளைவுகள் தாமாக வரும் என்பது போல தெய்வ திருவடிகளை நம்முடைய பற்றுக்கோடாக பற்ற வேண்டும் என்கிற சங்கல்பம் இருந்தால் அதற்குரிய சூழல் தாமாக அமையும் அந்த வகையிலே தான் திருமுறைகள் நம்மை வழிநடத்துகின்றன நடத்துகின்றன முறைப்படுத்தப்பட்டது திருமுறை அது மட்டும் அல்ல நம்மை முறைப்படுத்துவது திருமுறை இரண்டுமே சமமான பொருளுடையது இன்றைக்கு நான் உங்களோடு சிந்திப்பதற்கு கணபதி சிவம் என்கிற தலைப்பு திருவருளால் கூட்டுவிக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது அது என்ன கணபதி சிவம் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் பெரியவங்களுக்கெல்லாம் விவரம் தெரியும் சில நண்பர்களுக்கு அது என்னன்னு ஒரு கேள்வி வரலாம் திருமுறை சிவபெருமானை முழு பொருளாக போற்றக்கூடிய ஒரு பணுவல் என்றாலும் அதில் விநாயகப் பெருமானுக்கென்று முருகப்பெருமானுக்கென்று திருநாவுக்கரசருக்கு திருஞான சம்பந்தருக்கு கண்ணப்பருக்கு என்று தனித்தனி பதிகங்கள் அமைந்திருக்கின்றன குறிப்பாக பதினோராம் திருமுறையில் விநாயகப் பெருமானுக்கென்று அமைந்திருக்கக்கூடிய தனித்தனி பாடல்களை கணபதி சிவம் என்கிற தலைப்பில் அவை அனைத்தையும் அல்ல ஒன்றிரண்டு அறிமுகங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த திருவுருள் கூட்டுவிக்கிறது வைக்கிறது அதாவது இன்னைக்கு நாட்டில் தேவையில்லாத சில சர்ச்சைகளுக்கெல்லாம் இந்த திருமுறை பதில் சொல்லும் இந்த கடவுள் அங்கேருந்து வந்தார் அந்த கடவுள் இங்கிருந்து வந்தார் அப்புறம் ரெண்டு கடவுள் இங்கே சந்திச்சுக்கிட்டாங்கலாம் வேண்டாத விவாதங்களை வளர்க்கிறார் ஆனால் இவை அனைத்தும் நம்முடைய சமயத்தினுடைய அங்கங்கள் என்பதைத்தான் திருமூலர் நமக்கு முதல்ல சொல்கிறார் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள்னு தொடங்குற போதே ஆறென விரிந்தான் ஆறு சமயங்கள் நம்முடைய தர்மத்தினுடைய அங்கங்கள் விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய கனாபத்தியம் முருகப்பெருமானை வணங்கக்கூடிய கௌமாரம் பராசக்தியை வழிபடக்கூடிய சாக்தம் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக போற்றுகிற சைவம் திருமாலை முன்னிறுத்துகிற வைணவம் சூரிய வழிபாட்டை முன்னிறுத்துகிற சௌரம் ஆகியவை சேர்ந்தது நம்முடைய தர்மம் இப்போ இதுக்கு இந்து மதம்னு சொல்றீங்க இல்லையா அந்த பேர் இப்போ வந்தது அப்போ வந்தது இது தேவையில்லாத கேள்வி பேர் எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் இந்த தர்மம் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது என்பதை திருமூலர் நமக்கு உணர்த்துகிறார் முதல்ல அப்ப குறைந்தது மூவாயிரம் நாலாயிரம் வருஷமா இந்த பழக்கம் நம்மகிட்ட இருக்கு ஏன்னா பல் அதுக்கு முன்ன பல்லாயிரம் ஆண்டுகள் வழக்கத்தில் இருந்தால் தான் அது பதிவாக வரும் பாட்டில் ஒன்று இதுக்கு ஒருமித்த பெயராக சனாதன தர்மம் என்று நம்முடைய பெரியவர்கள் அதை அறிமுகம் செய்தார் நீங்கள் சமீபத்தில் கூட பாட்டுருப்பீங்க நம்முடைய பூச்சி ஸ்ரீ ஓங்காரானந்த சுவாமிகள் சனாதன தர்மம் என்றால் என்ன என்று யூடியூப்பில் ஒரு அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்தார் சரி அது சனாதன தர்மம் என்பது ஒரு வடமொழி சொல்ல இருக்கு அதை தமிழ்ல எப்படி சொல்லலாம் இவை அனைத்தையும் ஒன்றடக்கிய அந்த தர்மத்துக்கு தமிழ்ல என்ன பெயர் என்று கேட்டால் அதை தெய்வச்சேக்கழா ரொம்ப அருமையா அந்த தமிழ் பெயரைச் சொல்லுகிறார் வேத நெறி என்று சொல்லுகிறார் வேத நெறி தழைத்தோங்க சைவத் துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று சொல்லுகிற இடத்திலே இந்த ஒருமித்த தர்மத்திற்கு வேத நெறி அப்படிங்கிற ஒரு அழகான சொல்லை சேக்கிழார் அருள்கிறார் பின்னால் இருபதாம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி அதை வேறு விதமாக சொல்லுகிறான் வேத வாழ்வு என்கிறான் அனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் என்று பாரதி பாடுகிறார் அப்போ இது தெளிவாகிவிடுகிறது சனாதன தர்மம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகி இரண்டாவது விஷயம் இந்த ஆறு வழிபாட்டு முறைகளிலே கானாபத்தியம் என்கிற கணபதி வழிபாடு மையப்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் முன்னவனாக நாம் விநாயகனை முன்னிறுத்துகிறோம் அவரை பற்றி மூன்று நாயன்மார்கள் பதிகங்கள் இருக்கிறார்கள் கபில தேவர் அதிரா அடிகள் நம்பியாண்டார் நம்பிகள் பதினோராம் திருமுறையில் இவர்கள் மூவரும் அருளியிருக்கிறார்கள் அப்போ வேத நெறி என்பது நிலைப்பேருள்ள அறம் அதான் சனாதனம் நிறை அறங்கள் தர்மங்கள் சனாதன தர்மம் அப்ப மாறக்கூடியதுன்னு சிலது இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன பேர் வச்சாங்கன்னா ஸ்மிருதின்னு பேர் வைத்தார் அதனால்தான் அது சர்ச்சையாச்சும் மறுபடியும் மாறிக்கொண்டே இருப்பவை ஸ்மிருதி இதை நான் சொல்லல பாரதி சொல்லுங்கன்னா பின்னும் ஸ்மிருதிகள் கண்டார் அதை பேணும் மனிதர் உலகினில் இல்லை ஏன் தெரியுமா மண்ணும் இயல்பின அல்ல அவை நிலையான ஒரே மாதிரியான சட்டங்கள் கிடையாது இப்போ நம்ம நாட்டுக்கு இந்திய அரசியல் சட்டம்னு உருவாக்கினார்கள் எவ்வளோ திருத்தங்கள் அதில் வந்துடுச்சுப்போ ஒரே சட்டத்திற்கு பலவேறு திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருப்பது போல ஸ்மிருதி என்பது காலத்திற்கேற்ப மாறக்கூடியது அதை ரெண்டு வரையில் பாரதி சொல்லுகிறான் மண்ணும் இயல்பின அல்ல அவை மாறிப்பயிலும் இயல்பின ஆகும் என்கிறான் அப்போ நிலைவேறு உள்ளவை சனாதன தர்மம் என்கிற வாரம் மாறிக்கொண்டிருப்பவை ஸ்மிருதி அதை ஸ்ருதி என்றார்கள் இதை ஸ்மிருதி என்றார்கள் இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை நாம் புரிந்து கொண்டால் அப்போ இதை போய் வந்து ஒரு மதத்தினுடைய சமயத்தினுடைய அடையாளமாக முன்னிறுத்தி அதிலிருந்து சர்ச்சைகளை கொண்டு வருவதென்பது வேண்டாத வேலை என்பதற்கு நம்மிடத்திலே பிரமாண நூல்கள் இருக்கின்றன அதற்காக இதை சொல்கிறேன் அதில் விநாயகப் பெருமானுடைய திருவுருவத் தோற்றம் அது என்றைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா ஞானிகள் தங்களுடைய ஞான திருஷ்டியிலே நாமங்களை ஜபிக்க ஜபிக்க அவற்றுக்குரிய ரூபங்களை தரிசிப்பார் அந்த ரூபங்கள் வடிவங்களாக நம் முன்பு சிலா ரூபமாக வெளிவரும் அது சாதாரண மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அதற்கு சில புனைவுகளை சொல்லுவார் இப்போ விநாயகப் பெருமான் எப்படி தோன்றினார் என்பதற்கு தேவி பராசக்தி மஞ்சள் பிடித்து வைத்தாள் சொல்லுவாங்க சம்பந்த பெருமான் என்ன சொல்றார் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சித்திரகூடத்திலே சிவபெருமானும் பார்வதி அம்மையும் இந்த கலைகளையெல்லாம் இந்த ஓவியங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார்கள் நம்ம மரபில் தான் கடவுளையே ரசிகர்களாக காட்டினார் எல்லாத்தையும் படைத்த கடவுள் அவர் போய் இசை கேட்பார் ஓவியத்தை பார்த்து ரசிப்பார் சிற்பங்களை பார்த்து பலேன்னு சொல்வார் அப்படி இருந்தால் தானே ஒரு கடவுள் இல்லையா அப்போ அந்த சிலா ரூபங்களை பார்த்து சிலாகித்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஓங்கார ரூபத்தை பார்க்கிறார்கள் ஓங்காரம் பெரிதாக வரையப்பட்டிருக்கிறது அந்த ஓங்காரத்தை பார்த்த மாத்திரத்தில் சிவபெருமான் களிராக வர பெண் யானையாக பிடியாக தேவி தோற்றம் எடுக்க அவர்கள் இருவருமாக இணைந்து விநாயகப் பெருமான் வருவதற்கு அருளினார்கள் என்பது ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிற தாற்பயம் பிடியதன் உரு கொல மிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரை இறையே என்று அருளுகிறார் அவரே இதை வந்து நீள்கோதை தெரியலை பிடியதுவாய் புகர்முக இறையை பெற்றிட்டேன் இன்னொரு இடத்துல சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம் அது ஒரு பக்கத்தில் இருக்கு அதுபோல விநாயகப் பெருமானுடைய இந்த பெருமையை பேசுகிற போது அந்த நாவுக்கரசர்ன்னு சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார் அதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கைமுயழ முகத்தவனை படைத்தார் போலும் என்று நாவுக்கரசர் பெருமான் சொல்லுகிறார் இன்னொரு இடம் ரொம்ப அழகாக சொல்கிறார் மனசில் வந்து ஆயிரம் ஆயிரம் ஆசைகளை வளர்த்துக்கொண்டு எப்படி உய்யப்போகிறேன்னு தெரியாமல் இருக்கிற போது இந்த வெங்கலக்கடையில் யானை புகுந்த மாதிரி விநாயகர் உள்ள வந்து அந்த பாதக எண்ணங்களை அழித்து அருள் தருவாராம் பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கல மலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிறு அப்படிங்கிறார் ரொம்ப அழகான வரிகள் அதெல்லாம் இவற்றுக்கு மத்தியில் நான் ஏற்கனவே நம்ம மேடையில் சொல்லியிருக்கிறேன் நம்முடைய சைவ மரபில் பிள்ளையார் என்பது பல நேரங்களில் முருகப்பெருமானை குறிக்கும் மூத்த பிள்ளையார் என்றால் அது விநாயகப் பெருமானை குறிக்கும் மூத்த பிள்ளையார் திருவிரட்டை மணிமாலை பார்த்துட்டு போனோம் அது பின்னால் இந்த ரெட்டை புலவர்கள் காலம் வரைக்குமே தொடர்ந்துருக்கு மூத்த பிள்ளையாரே முடிச்ச இருப்போமோ கோத்திரத்துக்குள்ள குணம்னு இரட்டை புலவர்கள் பாடுறாங்க அது ஒன்றும் இல்லை அவருக்கு கிடைத்த செல்வத்தை போய் விநாயகர் முன்னால் வச்சுட்டு நீராட போகிறார்கள் அவங்கக்கிட்ட வம்பு வளர்க்கணும்பதுக்காக பிள்ளையார் என்ன பண்ணாராம் அதில் வந்து கொஞ்சம் இவ்வளோ பெருசு இருந்த மூட்டையை சின்னதாக்கிட்டாராம் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு தான் பார்வை உண்டு இன்னொருத்தருக்கு பார்வை இல்லை அவர் பார்த்தார் ஏப்பா உன்னோட தம்பி வந்து ஒரு வள்ளிங்கிற ஒரு பொண்ணை திருடிட்டு போயிட்டான் உன் தாய் மாமாவுக்கு வெண்ணை திருடுறதே வேலை இந்த திருட்டு பழக்கம் உங்கள் கோத்திரத்துக்கே உள்ள குணம்னு பாட்டு பாடினார் யார் ரெட்டை புலவர்கள் தம்பியோ பெண் திருடி தாயாருடன் பிறந்த வம்பனோ நெய் திருடும் மாமாயன் அம்புவியில் மூத்த பிள்ளையாரே முடிச்ச விழ்த்தியிருப்போமோ இந்த முடிச்ச வைக்கிங்கிற வார்த்தை இன்றைக்கி வந்ததில்லை மூத்த பிள்ளையாரே முடிச்ச விழ்த்தியிருப்போமோ கோத்திரத்துக்குள்ள குணம்னு நிந்தாஸ்தியாக பாட விநாயகப் பெருமான் அருளினாலே அந்த மூத் அந்த மூட்டையில் இன்னும் பொன்னும் பொருளும் பெரிதாக வளர்ந்தது என்பதை இரட்டைப்புலருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுது அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறபோது இந்த கபில தேவர் அவர் தான் முதல்ல நம்முடைய விநாயக பெருமானை பற்றி அருமையான பாடல்களை திருமுறைகளை பாடியிருக்கிறார் கபிலர் என்றாலே விநாயகர்னு தான் அர்த்தம் அவருக்கு பேரே விநாயகருடைய பேரை வைத்திருக்கிறார் இந்த பேர் எப்போ நம்ம நாட்டில் ரொம்ப பிரபலமாச்சுன்னா கபில் தேவ்னு ஒரு கிரிக்கெட் வீரர் வந்ததுக்கப்புறம் ஃபேமஸ் ஆச்சு ஓ கபில தேவர் அப்படின்னா கபில் தேவ் எங்கே தெரிந்த ஒரு பெரியவர் இருப்பார் ஒரு வயதான தீவிர கிரிக்கெட் ரசிகர் அவர் சோம்பல் முறிக்கிறப்ப அப்பனே கபில் தேவை அப்படி தான் முறிப்பார் அப்போ அந்த கபில தேவர் அப்படிங்கிறதுக்கு அதுவே ஓம் கபிலாய நம என்று விநாயக பெருமானுக்கு மந்திரம் உண்டு அப்போது நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச சில பாடல்கள்லாம் அவருடைய பாடல்கள்லாம் இப்போ நம்ம பல பேர் பாராயணத்தில் சொல்லுவோம் திருவாக்கும் சீகருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்பு கை அப்படிங்கிற பா பாடல் அருளியவர் கபிலதேவனாயினார் அது மட்டும் இல்லை இசைமணி சீர்காழி கோவிந்தராஜனருடைய புகழ்பெற்ற பாட்டு விநாயகனே வினை தீர்ப்பவனேன்னு ஒரு பாட்டு அதுக்கு முன்னால தொகையராவா ஒரு நாலு வரி ஒரு வெண்பா வரும் அது கபிலதேவர் பாட்டு விநாயகனே வெவ்வினையை வீரருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணிற் பணிமின் இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த புகழ்பெற்ற பழைய அருளிச் செயல்களை தங்களுடைய பிரபலமான வெகுஜன பாட்டில் பயன்படுத்தினார்கள் அதனால் அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு கவியரசர் கண்ணதாசன் ஆதிபராசக்தி படத்தில் அபிராமிக்கு பாட்டு எழுதுகிறார் நமக்கு அபிராமியும் தொடாமல் பேச முடியாது கண்ணதாசனையும் தொடாமல் பேச முடியாது அபிராமிக்கு வந்து அரசன் கேட்கிறான் இன்று மாலை நிலவு வருமானு கேட்குறான் தேவியினுடைய திவ்ய தரிசனத்திலே திளைத்து வரும் என்று சொல்லுகிறார் பின்னர் உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் அப்போது அவர் வந்து அபிராமி பார்த்து நூறு பாட்டு பாடுறார் அந்த சினிமாவில் நூறு பாட்டையும் பாட முடியாது அப்போ அதனுடைய சாரத்தை எழுதி கொடுக்குமாறு கண்ணதாசன் கேட்குறப்ப தான் சொல்லடி அபிராமின்னு எழுதுகிறார் வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ நில்லடி முன்னாலே ஒரு நிலவினை காட்டு உன் கண்ணாலேன்னு எழுதுறார் அந்த பாட்டுக்கு அவர் தொகையராகவாக வைத்தது அபிராமி அந்தாதி மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிப்புனை இந்த அணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை என் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்னு இந்த மக்களிடம் போய் சேரக்கூடிய பாடல்களில் நடுவு நடுவில் இந்த பாடல்களையெல்லாம் சேர்ப்பது ஒரு வகையில் அதுவும் சமயத்து உண்டு தான் இசைஞானி இளையராஜா வந்து அந்த மாதிரி வேலைகள் நிறைய பண்ணியிருக்கிறார் கூவின பூங்குயில் கூவின கோழி கொண்டு வந்தார் குனித்தபுருவமும் குவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் இந்த தேவாரத்தை உள்ளே கொண்டு வந்தார் ஆனால் பல பேர் அதை கேட்டு வாலி பாட்டுன்னு நினச்சிட்டாங்க அந்த பாட்டுக்கு நடுவில் வர்றதுனால அது தேவாரம்னு அப்புறம் முழுக்கெல்லாம் நம்ம எடுத்துச் சொல்ல வேண்டியதாக போச்சு அதனால் கபில தேவநாயனாருடைய இந்த அருமையான அருளைச் செயல்கள் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்தவையான திருப்பாடல்கள் அதில் என்ன சுவாரஸ்யம்னா பின்னாலே அருணகிரிநாதர் போன்றவர்கள் விநாயக பெருமானுக்குரிய படையலுக்குரிய நிவேதன பொருட்கள்லாம் ஒரு பட்டியல் கொடுத்தார் இப்போ பளிச்சுன்னு நமக்கு ஞாபகம் வர்ற பாட்டு கைத்தளம் நிறைகணி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் நடிவேணி அதே மாதிரி ரெண்டு மூணு பாட்டு உண்டு திருப்புகளில் ஆனால் இதுக்கெல்லாம் முன்னு முன்னுதாரணமாக முன்னோடியாக கபில நாயனார் அந்த பெருமானுக்கு படைக்க வேண்டிய நிவேதனங்களையெல்லாம் பட்டியல் போடுறார் அடியமர்ந்து கொள்வாயே நெஞ்சமேங்கிறார் விநாயக பெருமானுடைய திருவடியில் போய் உட்கார்ந்து கொள் எத் எந்த பெருமான் அப்பம் இடி அவளோடு எள்ளுருண்டை கண்ணல் வடி சுவையில் தாழ்வானை போஜன பிரியரான் அவர் அடியமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே அப்பம் இடி அவளோடு எள்ளுருண்டை கண்ணல் வடி சுவையில் தாழ்வானை ஆழ்வானை தன் அடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ் அப்படிங்கிறார் இவ்வளோ அழகான ஈட்டடி பாருங்க வாழ்வானை அடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ் அப்படிங்கிறார் அவரே இன்னொரு பாட்டில் வாழைப்பனி வாழைக்கனி பலவின் கனி மாங்கனி தாம் சிறந்த கூழை சுருள் அப்பம் எள்ளுருண்டை எல்லாம் துருத்தும் பேழை பெருவையிரோடு புகுந்து என் உளம்பிரியான் வேளத்திருமுகத்து செக்கர்மேனி விநாயகனே அப்படின்னு குறிப்பிடுகின்றார் எனவே விநாயகப் பெருமானை சொன்னாலே அவருக்கு படைக்க வேண்டிய நிவேதனங்களை எல்லாம் பட்டியல் போடக்கூடிய ஒரு அழகான மரபை கபிலதேவ நாயனார் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொன்று இப்போ நம்மெல்லாம் முந்தைய கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் விநாயகப்பெருமான் வந்து தேவி ஒரு மஞ்சள் பிடித்து வைத்து தோன்றினாள் ஒரு காவலார் நின்றார் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் சிவபெருமானால் அருளப்பட்டவர் அப்படிங்கிறத தான் திருமுறைகள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றன அதாவது கபிலதேவர் சொல்கிறார் சொல்றார் உன்னுடைய பெரிய வல்வினைகள் எல்லாம் ஓடி போணுமானு கேட்கிறார் கணம் கொண்ட வல்வினைகள் அப்படிங்கிறார் கணம்னா ரெண்டு சொல்லி நகரம் இல்லை கணம் கொண்ட படையோடு வரக்கூடிய உன்னுடைய வல்வினைகள் வினைகள் எப்போவுமே தனியாக வராது படையோடு வரும் போன ஜென்மத்து வினை போன நேற்று வரைக்கும் செஞ்ச வினை இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வினை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வருவான் கணங்கொண்ட வல்வினைகள் அதெல்லாம் போகணும்னா நீ ஒன்று பண்ணு ஒரு ஆள் நெற்றி கண்ணோடு இருப்பார் ஜடாமடி வச்சுருப்பார் அதில் கொன்றை பூக்கள்லாம் சூடியிருப்பார் அவர் பிள்ளை ஒன்று யானை மாதிரியான தோற்றத்தில் அருளினார் அந்த யானையினுடைய திருவடிகளை வணங்கி உன்னுடைய வினைகள்லாம் காணாமல் போயிருங்கிறார் கணங்கொண்ட வல்வினைகள் கண்கொண்ட நெற்றி பணங்கொண்ட பாந்தல் சடைமேல் மனம் கொண்ட தாதகத்த தேன்முரலும் கொன்றையான் தந்தளித்த போதகத்தை தாழ்வணிய போம் போதகம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம் இந்த பாட்டு முறைக்கு வில் பூட்டு பொருள் கோல்னு பேர் இப்போ எடுத்ததுமே கணம் கொண்ட வல்வினைகள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் கடைசியில் போகுங்கிறார் இந்த முதல் அடியை கொண்டு போய் நீங்கள் கடைசி அடியில் சேர்த்து பார்க்கணும் வில்லில் ஒரு பக்கம் நீங்கள் கயிற்றை கட்டி அதை இழுத்து கொண்டு போய் கடைசியில் சேர்த்து அது முழுமை பெறுவது மாதிரி இந்த பாட்டு முது ஈற்று முதல் அடியினுடைய முதல் இரண்டு சொற்களை கொண்டு போய் ஈற்றடியினுடைய ஈற்று சொல்ல சேர்க்குற போது அது முழுமை பெறும் அது விற்பூட்டு பொருள்கோள்னு இலக்கணத்தில் சொல்லுவார்கள் இது வந்து இது வெண்பாவில் சிவபெருமானை சொல்கிற போது ஒரு தனிப்பாடலில் கண்ணதாசன் சொல்கிறார் தில்லையிலே நீ வாழன்னு ஆரம்பிக்கிறார் தில்லையிலே நீ வாழனா யாரு நடராஜரா சிவகாமியா அங்கே இருக்கிற தில்லை காளியா யாரை சொல்கிறாருன்னா கடைசி சொல்லு நடராசனேன்னு முடியும் தில்லையிலே நீ வாழ திருப்பதியில் மால் வாழ தென்மதுரை சொக்கன் வாழ திருவாவி நன்குடியில் ஒரு பாவி வாழ அவன் திருவாட்டி குன்றம் வாழ எல்லையிலே குமரி அவள் ஏகாந்தமாய் வாழ எழில் காஞ்சி ஒருவன் வாழ இடுவயிறு பெரிதாகி அரசமரம் தேடி இலங்கு கணபதியும் வாழ தொல்லையிலே நான் வாழ தொடர்கதை போல் துயர் வாழ வந்த விதி என்ன விதியோ தோடுடைய செவியோடு மாடுடைய சிவனாரும் தொடர்பான நடராஜனேனர் பாருங்க தில்லையிலே நீ வாழன் அங்கே ஆரம்பித்து நடராஜனேன்னு முடிக்கிறதுனால இது விற்பூட்டு பொருள்கோள் இதை நாம் கபிலதேவருடைய இந்த பாட்டில் நம்ம பார்த்தோம் கணங்கொண்ட வல்வினைகள் கண்கொண்ட நெற்றி பணங்கொண்ட பாந்தல் சடைமேல் மனங்கொண்ட தாதகத்தை தேன்முரலும் கொன்றையான் தந்தளித்த போதகத்தை தாழ் போம் அப்படிங்கிற அந்த அழகான வெண்பாவை நாம் பார்த்தோம் இன்னொன்று திருமால் மகன் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது யாருன்னா பிரம்மான் தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு அழகான பாட்டு பிரபந்தத்தில் வருது ஆணிப்புண் கட்டி அமுதம் இதையை கட்டி அந்த தொட்டில் செய்கிறாராம் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணிப்புண்ணால் செய்து அழகு சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான் மாணிக்குரளைய தாலையிலோ வையம் வளந்தானே தாலையிலோன்னு வரும் நான் கூட ஒரு அதுக்கு சொன்னேன் அந்த பாட்டில் பிரம்மா வந்து அந்த தொட்டில் கொடுத்தான்னு நேராக சொல்லியிருக்கலாம் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான்னா என்ன அர்த்தம் ரொம்ப நாளாக வச்சிருந்து கொடுத்தானாம் ஏன் இவன் பிரம்மா வந்து திருமாலுடைய மகன் அப்போ அவன் குழந்தையாக இருக்கிறப்போ அவனுக்கு பிரம்மன் திருமால் கொடுத்த தொட்டில் அது இவன் அதை வச்சுருக்கான் நம்ம அப்பா ஒரு நாள் குழந்தையை பிறப்பார் அப்போ கொடுக்கலான்னு கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் காத்திருந்து அதே தொட்டில் கொண்டு போய் கொடுத்தானா பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் அப்படின்னு சொன்னாரான் அந்த மாதிரி திருமாவதுடைய மகன் என்றாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வரக்கூடியவர் யாருன்னா பிரம்மா இன்னொரு மகன் இருக்கான் மன்மதன் அவன் திருமாலுடைய மகன் தான் கம்பரோட பாட்டு ஒன்று வந்து கம்பர்கிட்ட வந்து ஒருத்தன் பாட்டு அரங்கேற்றம் பண்ணானான் கம்பர் இருக்கிறப்ப சோழராஜா சபையில் மண்ணுண்ணி மாப்பிள்ளையேன்னு பிள்ளையேன்னு அப்போ அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்கிறப்ப கம்பர் சொன்னாராம் மண்ணுண்ணி என்றால் திருமால் மண்ணை தின்றவன் மா என்றால் திருமகள் மண்ணுண்ணி மா பிள்ளையே அப்படின்னா ராஜாவை பார்த்து மண்மதனேன்னு அர்த்தம் அர்த்தம்னானா ஒரு பொருள் சொல்றவர் சொன்னால் எந்த உளரலையும் கவிதையாக்கிரலாங்கிறதுக்கு இது அடையாளம் அந்த மாதிரி இங்கே மன்மதனை விநாயகனுடைய மைத்துனனே என்று அழைக்கிறார் முன்ன என்னோட சின்ன பிள்ளையாக இருக்கிற போதே உன்னுடைய திருவடிகளை நான் பற்றிவிட்டேன்னு கபிலதேவர் சொல்கிறார் யாருடைய திருவடிகளையா முன்னிலங்காலத்திலே பற்றினேன் வெற்றி மீன் உயர்த்த மன்னிலம் காமந்தன் மைத்துனனேங்கிறார் மீன்கொடியை உடையவனாகிய மன்மதனுடைய மைத்துனனே மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊரலம் போகின்றான் ஒரு பாட்டு உண்டு முன்னிலங்காலத்திலே பற்றினேன் வெற்றி மீன் உயர்த்த மண்ணிலம் காமந்தன் மைத்துனனே மணி நீலகண்டத்து என் இளம் காய்களிரே இமையோர் சிங்கமே உமையாள் தன்னிலம் காதலனே சரணா உன் சரணங்களே அப்படின்னு கபில தேவருடைய ஒரு அருமையான இந்த பாடலை நாம் தொடர்ந்து இந்த மற்ற ரெண்டு மூணு பேருடைய பாடல்களையும் பார்க்கணும் அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறேன் இப்போது நம்ம போய் கோயிலில் போய் பிள்ளையார் பட்டியில் போய் விநாயகரை காணுகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு இன்னொரு அழகான சொல்ல போடுறாரு கபிலர் கண்ணுவதுங்கிறார் கண் கொண்டு காணுவதை அவர் கண்ணுவது அப்படிங்கிறார் கலியாணை கன்றை கணபதியை செம்பொன் ஒளியானை பாரோருக்கு உதவும் அழியானை கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்றவன் தாள் நண்ணுவதும் நல்லார் கடன் நல்லவங்களுக்குன்னு மூணு கடமைகள் இருக்கான் என்னது விநாயகப் பெருமானை காணுவது கண்ணுவது அவன் முன்பு கைத்தலங்கள் கூப்புவது அவன் திருவடிகளை கதி என்று சரணடைவது கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்றவந்தால் நண்ணுவதும் நல்லார் கடன் அப்படின்னு சொல்லுகிறார் அதே மாதிரி விநாயகனை யார் வணங்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் மனதில் அவர்களுடைய மனதிலும் மனையிலும் திருமகளாகிய மகாலட்சுமி இருக்க மாட்டாள் இது ஒரு கடுமையான ஒரு சொல்லாக கபிலர் சொல்லுகிறார் நல்லார் படிப்பில் செம்பவளத்தை நாண நின்ற பொல்லா முகத்தெங்கள் போதகமே பவளத்தை விட பவளம் இருக்கிறதே அந்த பவளம் வந்து விநாயக பெருமான் திருமுகத்தை பார்த்தால் நாணி போய் நிற்கும் அந்த அளவுக்கு ஒளி நிறு நிரம்பிய திருமுகம் நல்லார் படிப்பில் எழில் செம்பவளத்தை நாண நின்ற பொல்லா முகத்தெங்கள் போதகமே புறம் மூண்டெறித்த வில்லான் அளித்த விநாயகனே என்று மெய்மகிழ வல்லார் மனத்தன்றி மாட்டாள் இருக்க மலர்த்தறுிருவே இருக்க மாட்டாள்ங்கிற புரட்டி போடுறார் அவள் மனத்தன்றி மாட்டாள் இருக்க மலர்திருவே என்று சொல்லுகிறார் அதே மாதிரி அதிராடிகள் அருளிய அருமையான பதிகம் மூத்த பிள்ளையார் திருமும்மணிக்கோவை என்கிற ஒரு அருமையான பாட்டு இந்த கொரோனா காலத்தில் நான் உட்கார்ந்து இது ஒரு கட்டுரையாக எழுதினேன் அதனால் அந்த கட்டுரையை கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் போய் என்னுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் இந்த அதிராடிகளுடைய இந்த திருமும்மணி கோவை பல புதுமையான அம்சங்களை எல்லாம் கொண்டது அதில் சிவபெருமானுக்கு ஒரு அருமையான புது திருநாமத்தை இதில் நீங்கள் பார்க்கலாம் காமாரி அப்படிங்கிறார் அது என்ன காமாரி காமாரி அப்படின்னா காமனை கொன்றவன் அர்த்தமா அது சொல்கிறார் நம்முடைய விநாயகப் பெருமான் இருக்கிறார் அது குழந்தையாக கை கொட்டி சப்பானி கொட்டுவான் இங்கே பிள்ளைத்தமிழெலாம் பார்த்திங்கன்னா அந்த சப்பானி பருவம்னே ஒரு பருவம் வரும் சப்பானி பருவம் சங்கீரை பருவம் தாளப்பருவம் முத்த பருவம் அம்புலி பருவம் இதெல்லாம் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் ஒரு பகுதி அதில் குழந்தைங்க இப்படி கையை கொட்டிக்கிட்டே வர்றது சப்பானி பருவம்னு பேர் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பூமி அதிர்ந்து தான் மேருமலை அதிர்ந்து தான் ஆகாயம் அதிர்ந்துதான் என்னென்னு பார்த்தா காமனைவன் கொன்றவராகிய சிவபெருமானுடைய பிள்ளை விநாயகர் கை தட்டி இருக்கிறான் அவர் கைதட்ட போய் பூமி அதிருது வான அதிருது மேறு அதிருதும் நிலந்துழங்க மேரு துளங்க நெடுவான் தளம் துளங்க சப்பானி கொட்டும் கலந்து உளங்கொள் காமாரி என்ற கருங்கை கடதடத்து மாமாரி மாமாரியின்ற மணி கரு அது அழகான பாட்டு கடந்தடம் அழகான தும்பிக்கை கொண்டவர் அந்த தும்பிக்கை வழியாக மழை மாதிரி மதநீர் பொழிதான் கலந்துளங்கொள் காமாரி என்ற கருங்கை கட தடத்து மாமாரி இன்றமணி என்று விநாயகப் பெருமானை ரொம்ப அருமையாக கொழி சொல்லுகிறார் நீங்கள் திருமாலுடைய படுக்கை என்று போற்றப்படக்கூடியது ஆதிசேஷம் அதுக்கே ஆதிசேஷன்னு பேருனா எல்லாத்தையும் கழித்தாலும் மிச்சம் இருக்கக்கூடியது சேஷம் ஆதிசேஷம் சேஷம்னா மிச்சம்னு அர்த்தம் பெரிய ஞானிகள் உணவுண்ணுகிறார்கள்னா அந்த எச்சில் பிரசாதம் அந்த எச்சில் சொல்ல மாட்டாங்க சேஷம் ரமண பகவான் சாப்பிட்டு எழுந்தார் அந்த சேஷத்தை பெறுவதற்கென்று பல பேர் காத்திருப்பார் அவருக்கு ரொம்ப நாள் தெரியல அவரை கேள்விப்பட்டு அப்புறம் அவரே எல்லா எடுத்து கொண்டு போய் போட ஆரம்பிச்சுட்டார் அப்போ ஆதிசேஷன்னா மிச்சம் இருப்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஊழிக் காலத்திலே எல்லாம் கழிந்த பிறகும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் விநாயகர் அப்படிங்கிறார் அதிராடிகள் மொழியின் மறைமுதலே ஓங்காரஸ்வரூபந்தானே அதான் மொழியின் மறை முதல் மொழியின் மறை முதலே முன்னயனத்து ஏரே மூன்று திருவிழிகளை உடைய கம்பீரமானவரே கழிய வறு பொருளேங்கிறார் எல்லாம் கழிந்த பிறகும் வரக்கூடிய பொருளே கழிய வறு பொருளே கண்ணே தெழிய கலாலயனே கலைகளில் லயிக்கக்கூடியவராக விநாயகப் பெருமான் கலாலயன் அந்த பேரே ரொம்ப அழகாக இருக்குது தெழிய கலாலயனே எங்கள் கணபதியே நின்னை அலாது அயனே சூடாது என் அன்புங்கிறார் உன்னை தவிர வேறொருவரை என்னுடைய உள்ளம் வணங்காதுன்னு சொல்கிற போது இந்த சேஷன் என்கிற சொல்லுக்கு இணையான சொல்லாக கழிய வருபொருளே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை நாம் அதிரா அடிகளிடத்திலே பார்க்கிறோம் அதே மாதிரி அவர் வேடிக்கையாக ஒன்று சொல்கிறார் இந்த விநாயக விநாயகமூர்த்தியினுடைய திருவுருவத்தில் என்ன ஒரு தமாஷ்னா அவருக்கு காலே கையாக இருக்குமா தானே இப்போ நான்கு கால்கள் நடக்கக்கூடியது யானை ஆனால் பெருமான் அமர்ந்திருந்தார்னா அந்த ரெண்டு காலே கையாயிருமான் காலது கையது கண்ணது தீயது மூன்றாவது கண் நெருப்பாக இருக்குமா கண்ணது தீயது கார் மத நீர் இப்போ மத நீர் எங்கே இருக்குன்னே சொல்ல முடியாதா மேலது கீழது மேலேருந்து கீழே பாஞ்சிக்கிட்டே இருக்குமா காலது கையது கண்ணது தீயது கார் மத நீர் மேலது கீழது சரி அவர் யாரோ சொல்ல சொல்ல ஏதோ புஸ்தம் எழுதினார் அந்த புஸ்தம் எங்கேயா இருக்குன்னு அது அந்த மலையில் இருக்குன்னுடாங்களாம் மலையில் அவர் பாரதம் எழுதினார் இல்லையா நூலது வெற்பது பொற்பு அமை தீம் பாலது தேனது தானது பாலும் தேனும் என்னவென்றால் அதுதான் விநாயகப் பெருமானா பாவை முப்பூன் வேலது வாழது நான்மறைகின்ற விட விடுசுடற்கே பார்வதியம்மை கொடுத்த வேலை தன்னுடைய ஆயுதமாக வைத்திருக்கக்கூடியவர்னு விநாயகப் பெருமானை பற்றி அப்போ விநாயகர் வந்து சக்தி தேவி என்ன செய்திருக்கிறாள் முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்தது போலவே விநாயகருக்கும் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள்னு இந்த பாட்டில் நமக்கு தெரியுது பாவை முப்பூன் வேலது வாழது நான்மறை கீன்ற விடுசுடற்கே அப்படின்னு சொன்னார் அப்படி பல பாடல்கள் இதில் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே வரலாம் அதிரா ஆடிகளினுடைய பாடல்களைப் போலவே நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணிமாலைங்கிற ஒரு அற்புதமான பதிகம் இருக்கும் உங்களுக்கு அவருடைய வரலாறு தெரியும் அவங்க அப்பா வந்து திருநாரையூரில் கோயில் புருக்களாக இருந்தவர் வெளியூர் போனார் சின்ன பிள்ளை நம்பியாண்டார் நம்பிகள் இன்னைக்கு நீ போய் விநாயக பெருமானுக்கு படைச்சிருப்பான்னு நிவேதன பொருள் கொடுத்தார் அவர் போய் வச்சுட்டு மந்திரம்லாம் சொல்லிவிட்டு சாமி சாப்பிடுனார் பிள்ளையார் கல் பிள்ளையாராக இருந்தார் சாப்பிடுனார் கேட்கல என் மேலே ஏதாச்சும் கோபமாக உன் தலையில் என் என் தலையை கொண்டு போய் உன்னோடய காலில் முட்டி நான் சாக போகிறேன்னார் தம்பி இருப்பான்னு சொல்லி விநாயக பெருமான் சாப்பிட்டார் வீட்டுக்கு போனார் பிரசாதம் எங்கேனார்கள் பிள்ளையார் சாப்பிட்டார் அந்த குழந்தை நம்பியிருக்கு படைச்சா பிள்ளையார் சாப்பிடுவார் கடவுள் சாப்பிடுவார் வீட்டில் உள்ளவங்க நம்பலை ஏண்டா நீயே ஓரமாக உட்காந்து தின்னுபிட்டு பிள்ளையார் தின்னாருன்னு கதை வேற சொல்கிறியா அப்படின்னு மறுபடியும் போய் படைத்து காண்பித்த இறைவன் முன்பித்து காட்டி இவருடைய உயர்வை உலகுக்கு உணர்த்தினான் நாம் படைக்கிற போது நிவேதனம் செய்கிற போது அந்த ஒரு வினாடியாவது இதை ஏற்றுக்கொள் அப்பனேன்னு சொன்னால் இறைவன் ஏற்றுக்கொள்ளும் நமக்கு அப்பவும் சந்தேகம் வச்சு மூணு மணி அடிக்கிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும் ஒருவேளை சாப்பிட்டா என்ன பண்ணுறது ஏற்கனவே சாப்பிட்ருக்காருன்னு கதை இருக்கே இப்போ ஒருவேளை இப்போ மறுபடியும் சாப்பிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் ஒரு ரெண்டு மணி அடிச்சிட்டு தூக்கிட்டு அவசரமாக ஓடி போயிடும் பாவனை தான் அன்பு அது பக்தியாக முதிர்கிற போது நடக்காது என்று நாம் நினைப்பதெல்லாம் நடக்கும் இப்போ பெரியவரான முழுக்க பார்த்தீங்கன்னா அடியவர்களுடைய அற்புதங்கள் அருளிச் செயல்கள் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு கேள்வி நமக்கு வரும்னு சேக்கிடாருக்கு தெரியும் அத தான் ஆரம்பத்திலே சொல்லுவார் எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடிய இறைவன் திருவுள்ளம் வைத்தால் நடக்காததுன்னு ஒன்று இருக்கான்னு கேட்டார் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத செயல் உள்ளதோ அப்படிங்கிறார் அப்போது அத்தகைய பெருமைக்குரியவர் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அவர் பல பாடல்கள் இந்த திருவிரட்டை மணிமாலை நீங்கள் நிதானமாக படித்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான இடம் அவர் என்ன சொல்கிறாரு நாம நினைக்கிறோம் பாருங்க இவ்வளவு சிரமத்துக்கு இடையிலேயும் நான் எப்படியோ குடும்பத்தோடு புறப்பட்டு அந்த கோயிலுக்கு போய் அந்த இறைவனை வணங்கிட்டு வந்துட்டேன் நம்ம சாமர்த்தியம் யாருக்காவது நாம் நினைக்கிறோம் நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுகிறார் இல்லை அவன் நம்மளை நினைக்கணும் நம்முடைய துன்பங்கள் தீர வேண்டும் என்றால் தன்னை நினைக்கும்படி அவன் நமக்கு அருணுவான் நீங்கள் நானும் முடிவு பண்ணால் நடக்காது என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் பெருமானுடைய கருணை எப்படின்னா உனக்கு கடவுளுடைய ஞாபகம் வந்துச்சுன்னாலே அது கடவுளுடைய கருணை சிவனவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவனருளாலே அவந்தாள் வணங்கி என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியன்னாரையூர் முக்கண் முக்கன் அரசு மகிழ் அத்தி முகத்தான் அரசு அத்தி அரச மர நிடல்ல இருக்கிறான் அத்தின்னா யானைன்னு ஒரு அர்த்தம் அத்தி மரம்னு ஒரு பொருள் அத்தி முகத்தான்னா யானை முகத்தான் அரசு மகிழ் அத்தி முகத்தான் அப்போ அந்த காலத்தில் அவங்களுக்கெல்லாம் இந்த தாவர அறிவு எவ்வளோ இருந்திருக்கு பாருங்கள் ஒரு சிலேடையாக சொல்கிற போது கூட அரசு மகள் அத்திமுகத்தான் அரச மரத்தையும் அத்திமரத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பாங்கினை நாம் பார்க்கணும் அதே மாதிரி நமக்கு இந்த ஞானப்பழம் கதை தெரியும் அம்மையப்பனே உலகம் உலகமே அம்மையப்பன்னு வளம் வந்து வாங்கிட்டு போனார் ஆனால் இவங்க திருமுறையில் சொல்லுகிறபோது அம்மா அப்பாவை வளம் வந்தாங்கன்னு சொல்ல சிவபெருமானை வளம் வந்தார் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அவ்வளோ ஸ்ட்ராஞ்ச் சைவிசம் போல இருக்கு இவங்க ஸ்ட்ராஞ்ச் சைவிஸுங்கிற மாதிரி கொம்பனைய வள்ளி கொழுனன் குருகாமே வம்பனைய மாங்கனியை நாரையூர் நம்பனையே தன் அவலம் செய்து கொழும் தாழ் தடக்கையாய் இந்த நார் நாரையூர் சிவனையே நீ வளம் வந்து வாங்குகிறாய் என் நோய் பின்னவலம் செய்வதேனோ பேசுன்னு கேட்குறார் அப்போ இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார்கள் சிவபெருமானால் அருளப்பட்டவர் சிவபெருமானை வளம் வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம அதிரா ஆடிகளுடைய ஒரு பாட்டு பார்த்த மாதிரியே இன்னொரு வேடிக்கையான விஷயத்தை நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுகிறார் இந்த சிவபெருமான் என்ன பண்ணாலாம் தக்ஷனுடைய யாகத்தில் சூரியனுடைய பல்ல உடைச்சாராம் சந்திரனுடைய தோலை உடைச்சாலாம் தக்ஷனுடைய சிரசை அறுத்தாராம் ஆனால் அவர் பிள்ளை பாருங்க விநாயகர்ங்கிறார் அதாவது தக்ஷ யாகத்தில் இவருக்கு அவிர் கொடுக்கல அதை பார்த்து சூரியன் சிரித்தான் சிரித்ததுலேயும் அவன் பல்ல உடைச்சார் சிவபெருமான் இப்போ பல்ல காட்டினா பல்ல உடைச்சிடுவேன்னு நம்ம சொல்கிறோம் அதை முதல்ல செஞ்சவரே சிவபெருமான் தான் அவர் வாய்ச்சல் வீரர் அல்ல செஞ்சு காட்டக்கூடியவர் அப்போது இவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் சரி சூரியன் சிரித்ததுக்கு அவர் பல்ல உடச்சிங்க ஆனால் அவர் குழந்தைய பார்த்தா எல்லாருக்குமே சிரிப்பு வருமேங்கிறார் யார் விநாயகப் பெருமானு ஏன் வருதான் அவர் சொல்கிறாரு சுரன் மகனுக்கு முகத்தது கை எல்லாருக்கும் கை இங்கே இருக்கும் அவர் பிள்ளைக்கு முகத்திலே கை இருக்குது சரி அது கைதானன்னு பார்த்தா அது கையும் இல்லை மூக்குங்கிறாங்க இது தும்பிக்கையை அப்புறம் அதுக்குள்ளே வாய் இருக்குது அந்த வாயில் ஒரு தந்தம் வேறு இருக்குது இதை பார்த்தா சிரிப்பு வருமா வராதான்னு கேட்குறார் சுரன் மகற்கு முகத்தது கை அந்த கையது மூக்கு மூக்கதன் அகத்தது வாய் அந்த வாய் அது போலும் அடுமறுப்பே அப்படின்னு நிந்தாஸ்துதி இதெல்லாம் இகழ்வது போல் புகழ்வது இது பக்தர்களுக்கே உரிய ஒரு பெரும் உரிமையாக நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் அப்புறம் யாராவது விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி விட்டீர்கள்னா உங்களை அணுகக்கூடிய வினைகள் என்ன ஆகும்னு சொல்கிறார் கையில் ஒரு தந்தத்தை வச்சிருக்கிறார் யார் விநாயகர் எதுக்கு வச்சிருக்கிறார் மகாபாரதம் எழுதுவதற்காக உடைத்தது மறுப்பை ஒரு கை கொண்டு நாரையூர் மண்ணும் பொறுப்பை பொறுப்புன்னா மலை அர்த்தம் இந்த பாட்டு ரெண்டு தடவை சின்ன மனப்பாடம் ஆயிரும் அதான் வெண்பாவுடைய அழகு மறுப்பை ஒரு கை கொண்டு நாரையூர் மண்ணும் பொறுப்பை அடி போற்ற துணிந்தால் அவங்கள நெருங்கக்கூடிய வினைகள் என்ன ஆகும் தெரியுமா நெருப்பை நெருங்கக்கூடிய எறும்புக்கு என்ன ஆகுமோ அதுதான் அந்த வினைகளுக்கு ஆகும் இவ்வளோ அழகான ஓமம் பாருங்க ஒரு பக்கம் நெருப்பு எரியுது அது நெருப்புன்னு தெரியாமல் நெருங்கி போனால் எறும்பு இருந்த இடம் தெரியாமல் போவது மாதிரி விநாயகனை வழிபடக்கூடியவர்களை நெருங்கக்கூடிய வினைகள் இருந்த சுவடு தெரியாமல் போகும் இந்த அருளாளருடைய திருமொழி சத்தியம் நூற்றுக்கு இருநூறு சதம் சத்தியம் மறுப்பை ஒரு கை கொண்டு நாரையூர் மண்ணும் பொறுப்பை அடி போற்ற துணிந்தால் நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பென்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மலம் இப்போ கூட்டத்துக்கு லேட்டாது ஐயா கோடிலிங்க ஐயா கேட்குறார் கொஞ்சம் தாமதம் ஆகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல சூடாக இருக்கு காஃபி சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறார் இந்த எறும்பு என்ன நினைக்குதா இது நெருப்பு இருக்கே சூடாக ஒரு கப் நெருப்பு சாப்பிட்டா என்னன்னு கிட்ட போவோம் நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பு இது இது முதல்ல விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம அப்படியே நெரு எறும்பு தெரியாமல் போகுதுன்னு நினைக்கிறோம் அது நெருப்பு சாப்பிட்லாம்னே போகலாம் நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பன்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மலம் என்று சொல்லுகிறார் அவ்வளவு அருமையாக பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் இவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா ஞானத்தால் தத்துவ விசாரத்தால் தெரியாத ஆயிரம் விஷயங்களை பக்தி நமக்கு உணர்த்திவிடும் பக்தியுடைய பலம் என்ன நம் சக்திக்கு அப்பாற்பட்டவற்றையெல்லாம் தான் பக்தி அதில் உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும் தினசரி விநாயகப் பெருமானுக்கு அவை பிராட்டி பூசை செய்து கொண்டிருப்பாள் ஒரு நாள் பூவை அள்ளி அள்ளி வேக வேகமாக அடிக்கலாம் பூவே கல் மாதிரி விழுது அவையார் போட்டால் கல்லே பூ மாதிரி விழும் இன்றைக்கி பூவே கல் மாதிரி விழுது பிள்ளையார் கேட்டாரன் என்ன பாட்டு என்ன அவசரம் இல்லை இன்றைக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயம் போகிறார் அதை பார்க்கணும்னு எனக்கு விருப்பம் கூட சேரமான் பெருமாள் ஐநா வேற போயிட்டுருக்காருன்னு தகவல் வந்தது இப்போ தான் ஒரு எஸ்எம்எஸ் யாரும் அனுப்பிச்சிருக்காங்க அதை பார்க்கணுன்னு எனக்கு தோணுது அதான் கொஞ்சம் அவசரம் இன்னைக்கு ஒரு நாள் நீ என்னை பொறுத்துக்கும் ஒன்றும் சிரமப்படாத வழக்கம் போல் நீ விரிவாக பூஜை பண்ணு நான் உன்னை நான் அந்த பூசனையை முடித்த மாத்திரத்தில் தும்பிக்கு அப்படி தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்திட்டாராம் அவங்க வர கொண்டு போய் நிறுத்த அவர்கள் வர அந்த காட்சி சரியாக தரிசனமாச்சான் கருணை வழிபடு முதியவள் தனையுயர் கையிலையில் ஒருங்குற உய்த்த விதத்தினர் அப்படிங்கிறார் பகழி குத்தர் கருணை வழிபடு முதியவள் தனை உயர் கையிலையில் ஒருங்குற உய்த்த விதத்தினர் அப்போ எனக்கு சாத்தியமில்லை என்று நினைக்கிற போது அதை பக்தி சாத்தியமாக்கும் ஏன் என்றால் எனக்கு இப்போ வேதம் படிக்கணும்னு எனக்கு ஆசை இப்போ ரெண்டு வயசு நான் இனி வேதங்கள்லாம் எப்போ படித்து எப்போ நான் அதனுடைய நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னா நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுகிறார் நீ விநாயகனை வழிபடு ஏன் தெரியுமா ஆரண நுண்பொருள்ங்கிறார் வேதத்தினுடைய நுண்பொருள் என்னவோ அதுதான் விநாயக ஸ்வரூபம் நீ விநாயகனை அணுகி அவனை வணங்கி பக்தி செய்து அவன் திருவடியிலே அன்பு செய்து அவன் கருணையை பெற்றுவிட்டால் பாராத வாராத ஞானங்கள் எல்லாம் வந்து சேரும் இல்லாட்டி எங்கேயோ கடந்த ஒரு ஆள் காளிதாசராவாரா காலமேகப் புலவனுக்கு அருள் கிடைக்குமா எப்படி இதெல்லாம் நடக்கும் என்றால் இறை அருள் இருக்குமாயின் இவையெல்லாம் சாத்தியம் நாரணன் முன் பணிந்தேத்து நின்று எல்லை நடாவிய அத்தேரணவும் திருநாரையூர் மண்ணு சிவன் மகனே காரணனே எம் கணபதியே நல் கரிவதனா ஆரண நுண் பொருளே என்பவர்க்கு இல்லை அல்லல்களே இப்படி விநாயகனுடைய திருநாமத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே துன்பங்கள் கிடையாது என்று சொல்லுகிறார் அப்போ நாம் பெருமானை அப்போ அது சில நிமிஷ விஷயமாக நம்ம மாற்றிட்டோம் வழிபாடு என்பது ஒரு நாளில் ஒரு சில நிமிடங்கள் நடப்பது காலையில் இருந்து தயாராகி குளிச்சுட்டு சாமி மாடத்துக்கு முன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று திருநீரை பூசிக்கிட்டு போவதல்ல ஆயிரம் வேலைகள் செய்யலாம் மனது இடையறாமல் அந்த இறைநாமத்தை கொண்டிருக்க வேண்டும் வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் நேரில் சென்று தரிசிக்க வேண்டும் கிடைக்கிற போது ஆலயப்பூசை இல்லாத போது அகப்பூசை அப்போ நாம் செய்கிற எல்லா செயல்களுமே இறைவனுடைய சங்கல்பமாக மாறும் அந்த சரணாகதி அந்த சரண்டர் இல்லை என்றால் நான் செய்தேன் என்கிற எண்ணம் துருக்கிட்டு நின்றதென்றால் அதனுடைய நன்மை தீமைகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய துணிச்சலாவது நமக்கு வரும் வேடிக்கையாக சொல்கிறதுண்டு ஒரு குழந்தை வந்து ஒரு பொம்மை வச்சு விளையாண்டுட்டே இருக்கும் இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம செய்கிற செலவை விட குழந்தைங்க பொம்மைகளுக்கு செய்கிற செலவு அதிகம் அதுலேயும் டால்னு ஒன்று இருக்குது அது குழந்தையாக பிறந்ததுலேருந்து அது வளர்ந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அதுக்கு பொம்மைகளுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கு அப்படி ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சான் குழந்த அந்த கை உடஞ்சி போச்சு ஏதோ திருப்பிச்சு கை உடஞ்சி போச்சு அப்பா கிட்டே போய் கொடுத்தது அப்பா இந்த கையை ஃபிட் பண்ணி கொடுங்களேன் அவர் என்ன பண்ணுறாரு அவர் கொஞ்சம் அந்த முறைகள்லாம் தெரியும் அதை இந்த கை இப்படி இருக்குன்னா இப்படி தலைகீழாக பொருத்தி அப்போ தான் திருப்ப முடியும் அவர் தலைகீழாக பொருத்தவும் ஐயோ அப்பா அப்படி இல்லைப்பா உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சண்டைக்கு போச்சான் குழந்த இருக்கா பொறுமையார் ஐயோ நீங்கள் இன்னொரு பக்கத்தையும் உடச்சிடுவீங்க பிடுங்க அப்படின்னு பிடுங்கிக்கிட்டான் இப்போ அப்பா என்ன பண்ணுவார் இந்த குழந்தையோட அறியாமை நினச்சி சிரிக்க வேண்டியது தான் அவர் நம்மளும் அந்த அறியாமை நினச்சி அந்த குழந்தையை சிரிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை ஏன்னா நம்மளும் கடவுள்கிட்ட போய் அதான் பண்ணுறோம் இந்த வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த பொம்மை அந்த பொம்மையை நம்ம கையால் தெரியாமல் உடைச்சிரும் கடவுளை அதை சரி பண்ண மாட்டாரான்னு போய் கேட்போம் கடவுள் சரி பண்ணாலும் அவர் விட மாட்டோம் நமக்கு என்ன அவர் செய்யணும்னு நம்ம அவருக்கு ஆர்டர் போடுவோம் எனக்கு இந்த மாதம் இந்த தேதியில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடு இந்த தேதியில் எனக்கு ப்ரமோஷன் பண்ணி கொடு இதெல்லாம் நம்ம கேட்போம் ஒரு காரியம் ஏன் நடக்கிறது என்று நமக்கு தெரியாது ஒருத்தர் இதே சென்னையில் எங்களை மாதிரி ஊர் ஊராக போய் கூட்டங்கள் பேசுகிறவர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் அவங்க அம்மா வந்து தெய்வ ஆவேசம் கொண்டு வரக்கூடிய ஒரு பெண்ணோடு அவங்கள போய் தரிசனம் பண்ணுற பழக்கம் அவங்க அம்மாவுக்கு இருந்தது அவங்க என்ன கேட்பாங்க என் புள்ள அடிக்கடி கால அகாலத்துலலாம் ஊருக்கு போகிறான் அவன் நல்லபடியாக பார்த்துக்கும் நல்லபடியாக பார்த்துக்கும் இவர் ஒரு நாள் பஸ்ஸில் ஏறுறார் யார் இந்த சொற்பொழிவாளர் ஒரு சீட்டில் போய் உட்காறார் அப்போ அவருக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு பைத்தியம் பஸ்ஸில் ஏறி இறங்கி இறங்குன்னு அவர் கையை பிடிச்சி இருக்குது இவருக்கு தர்ம சங்கடமாக போய் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க இறங்கிட்டார் அப்புறம் அடுத்த பஸ்ஸில் போகிறார் நல்ல வேளை அந்த பைத்தியம் அப்போ ஏறல இல்லாடி அவர் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் ஆனால் போகிற போது தான் பார்க்குறாரு முன்னே போன பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் இவங்க அம்மா அடுத்த முறை அந்த அம்மையாரை அந்த தெய்வ அருள் பெற்ற அம்மையாரை தரிசிக்க போன போது அவங்க கேட்டாங்களாம் பிள்ளையை காக்கச் சொன்னாயே காத்தேனே பார்த்தாயான்னாங்களாம் அந்த சொற்பொழிவாளர் தான் சொல்வேந்த சுகீசிவம் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நான் ஏதோ கற்பனையில் சொல்லலை அவர் சொல்ல நாங்கள்லாம் கேட்டது அப்போ அந்த முழு சரணாகதி இருக்கிற போது நமக்கு இந்த சித்திகள் நடக்கும் காரியங்கள் நடக்கும் எல்லாவற்றையும் இறைவன் இடத்திலே ஒப்படைப்பதற்கு என்று நமக்கு ஒரு தைரியம் வேணும் பக மகிழ்ச்சி அதான் கேட்டார் ஏன்னா என்கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் கவலை கவலைங்கிறியான்னு என்கிட்ட ஏன் வந்தேன்னு கேட்டார் அதுக்கு அவர் உதாரணம் சொன்னார் பெட்டியோடு நீங்கள் ரயில் ஏறுறீங்க ரயிலில் ஏறி உட்காந்துட்டு பெட்டியை தலையில் வச்சுருப்பீங்களோ அதை கீழே வச்சுருவீங்க ஆனால் ஒரு குருவிடத்திலோ கடவுளிடத்திலோ சரணடைந்ததற்கு பிறகு ஏன் கவலைகளை தலையில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்னை கவலைகள் தகாதன நின்னை சரணடைந்தேன் அப்படின்னார் பாரதியார் அப்ப இந்த பாடல்களை எல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு என்ன வர வேண்டும் என்றால் சரண் அடைய தெரிய வேண்டும் சரணாகதி வராம நம்ம எவ்வளவு கேட்டும் பயன் கிடையாது அது பாடல்களாக இருக்கலாம் சொற்பொழிவாக இருக்கலாம் உபதேசங்களாக இருக்கலாம் உள்ளுக்குள்ளே படியாமல் எதை படித்தும் பயனில்லை படிக்கிற போதே அது என்ன சொல்கிறது படி படினா உள்ள படியணும் எனவே திருமுறைகள் என்பவை நான் முன்பு சொன்னது போல எப்படி சனாதன தர்மம் என்பது நிலைபெயர் உள்ள அறமோ அதுபோல திருமுறைகள் நம்மை முறைப்படுத்த வந்தவை அதில் பதினோராம் திருமுறைக்கு இருக்கிற பெரிய சிறப்பு விநாயகப் பெருமானை பற்றிய பதிகங்கள் முருகப்பெருமானை பற்றிய அந்த திருடைக்கழி முருகனை பற்றிய பாடல் கண்ணப்பத நாயனார் திருமணம் அதே மாதிரி நம்முடைய திருநாவுக்கார சுவாமிகள் ஞானசம்பந்த சுவாமிகளை பற்றியெல்லாம் பாடல்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன இதையெல்லாம் தொகுத்தவரே நம்பியாண்டார் நம்பிகள் தான் பன்னிரெண்டாவது திருமுறையாக பெரிய புராணம் வைக்கப்பட்டு அதிலே ஒரு சிறப்பு எங்கள் அப்போ பின்னால் வர்றவங்களாம் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால் அவர் ஒரே வரியில் முடிச்சார் அப்பாலும் அடிசார்ந்தார் அடியாருக்கும் அடியேன் என் காலத்துக்கு பிறகு இன்னும் எப்பெல்லாம் வருகிறார்களோ இன்று இன்றைய காலம் வரை இன்றைக்கு வந்து தோன்றியிருக்கிற ஞானிகள் உட்பட அப்பாலும் சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லிவிட்டதுனாலே இறை அடியார்களுடைய மகிமையை இவையெல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன் நம்முடைய தர்மம் வாழ்வது என்பது பயிற்சிகளால் வாழ்வது ஆன்மீக பயிற்சி திருமுறைகள் ஓதுவது ஆலயங்களை தூய்மை செய்வது ஆலயங்களை காப்பாற்றுவது ஆலயங்கள் நம்முடைய வழிபாட்டு மையங்கள் என்கிற நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவது அதற்கு என்னென்னவெல்லாம் இன்றைக்கி நாட்டிலே முயற்சிகள் நடக்கின்றனவோ அதற்கெல்லாம் துணை இருப்பது வெளியே இருக்கக்கூடிய அந்த மொத்த அண்டத்தையும் இந்த உடம்பிலே வைத்து இறைவன் அனுப்பினான் ஞானிகள் எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை சமீபத்தில் என்னுடைய குருநாதர் சொன்னார் இந்த உடலை நாங்கள் ஆழ்ந்து பார்க்கிறோம் இந்த உலகம் தெரிகிறது பிரபஞ்சம் புரிகிறதுங்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் அப்போ நம்முடைய அதான் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்குன்னு எந்த ஐந்து புதன்கள் உன்னை இறைநெறியிலே சேர ஒட்டாமல் தடுக்கிறதோ ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் உன் மலர்த்தால் சேர ஒட்டார் ஐவர்னு அருகிநாத சொல்கிறாரே சொல்றாரே அந்த ஐந்து புலன்களும் நம்முடைய மனதில் அந்த உறுதி இருந்தால் அவை இறைவனை காட்டுகிற காளாமணி விளக்குகளாக மாறும் கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே என்று சொன்னார்கள் அப்போ இடையராமல் திருமுறைகளை ஓதுவது ஒரு பெரிய வரம் வரத்திலேயே சிறந்த பிறவியிலேயே சிறந்த பிறவி மனிதனாக பிறப்பது மனிதனாக பிறப்பதிலேயே சிறந்த பிறவி பாரதத்தில் பிறப்பது பாரதத்தில் பிறப்பதிலேயே சிறந்த பிறவி தமிழ்நாட்டில் பிறப்பது தமிழ்நாட்டில் பிறப்பதிலேயே சிறந்த பிறவி திருமுறைகளை திவ்ய பிரபந்தத்தை திருப்புகழை போன்ற அருள்நூல்களை வாசித்து வாழ்வது பெரும் அவற்றுள் யாமறிவதில்லை இதை போல ஒரு பெரிய பேருன்னு சொல்லத்தக்க முறையில் அதை எவ்வளவு தூரம் நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம் என்கிற கேள்வியை நம்மை நோக்கி நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏழு மணி என்று சொன்னார்கள் ஆறு ஐம்பத்தி அஞ்சாவது நான் ஆறு ஐம்பத்தி அஞ்சுக்கு நிறைவு செய்தால் தான் ஹரிகதைக்கு மேடை தயாராக முடியும் நீங்களும் ஒரு சின்ன இடைவெளி உடனே ஹரிகதைக்காரர்லாம் கைதட்டுகிறார்கள் அதனால் இப்படி ஒரு அருமையான விழாவை இந்த தொற்று காலத்திலேயும் ஏற்பாடு செய்து அதன் வழி நம்முடைய ஆன்ம பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வழிகாட்டி இருக்கிற இந்த முப்பெரும் அமைப்புகளுக்கு என்னுடைய நன்றியை தெரியப்படுத்தி உங்களோடு உரையாடுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை இறை என்பதை உணர்ந்து உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி நிறைவு செய்கிறேன் திருச்சி